முனைவர் பள்ளியப்பன் அவர்களே, எனக்கு முன்னதாக சுருக்கமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் எவ்வாறு களப்பணியாற்றி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதை இளைஞரணி செயலாளர் இளைஞருடைய தம்பிமார்களுக்கெல்லாம் அறிவுரை அளிக்கி இந்த மாவட்டத்தை ஒரு வளமான மாவட்டமாக கொண்டு வருவோம் என்று இங்கு கருத்துரையாற்றி வழங்கி அமர்ந்திருக்கின்ற தமிழக அரசினுடைய வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர், தருமபுரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம்ஆர்கே அவர்களே, இன்றைய செயலர் கூட்டத்திலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில்குமார் அவர்களே, மாநில இளைஞருடைய துணை செயலாளர் பிரகாஷ் அவர்களே, ஸ்ரீனிவாசன் அவர்களே, மாவட்ட இளைஞருடைய அமைப்பாளர்கள் சிவகுரு அவர்களே, வெங்கடேஷன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மாவட்ட துணை அமைப்பாளர்கள் 11 அமைப்பாளர்களே, மற்றும் திரளாக வருகை தந்திருக்கின்ற இளைஞருடைய தம்பிமார்களே, நன்றி சொல்லி இப்பொழுது நமது இளைஞருடைய செயலாளரும் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு விளையாட்டு நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், உங்கள் மத்தியிலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் எவ்வாறு களப்பணியாற்றி எதிர்கட்சியாக இருந்த நேரத்திலே நாங்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வளர்ந்த கழக தலைவர் அவர்களும் நானும் கடந்த எதிர்கட்சியாக இருந்த நேரத்திலே 39 தொகுதிகளில் 38 தொகுதியை வெற்றி பெற்று இந்திய துண்டகண்டத்தில் இன்றைக்கு 3வது கட்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்ற இளைஞரணி தம்பிமார்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றி நடந்து முடிந்த சட்டமன்ற பேர தேர்தலில் 5 தொகுதியை இழந்தோம். 5 தொகுதி இழந்த காரணத்தினால் இந்த மாவட்டத்திற்கென்று ஒரு வளர்ச்சிப் பணி இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே கழகத் தலைவர் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கென்று ஒரு பொறுப்பு அமைச்சரை அனுப்பி இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக இன்றைக்கு 2 காலமாக பல்வேறு நல திட்டங்களை தலைவர்களிடத்தில் அமைச்சர் பெருமக்களிலும் பெற்றுத்தந்து இந்த மாவட்டத்திற்கு வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே வருகை தந்திருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் இளைஞர்களுடைய தம்பிமார்கள் எல்லாம் வருகின்ற அந்த சேலத்தில் நடைபெறுகின்ற மிகப்பெரிய அந்த மாநாட்டில் மற்ற மாவட்டத்தை காட்டிலும் தருமபுரி மாவட்டத்திலிருந்து இளைஞர் சார்பாக அதிக முறையான இளைஞர்கள் பங்கேற்றார்கள் என்ற நிலைக்கு நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அளவுக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற அனைத்து இளைஞரை சேர்ந்த தம்பிமார்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாக பெருமக்களும், காவல்துறையை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்லி முடிக்கிறேன். நன்றி நன்றி. சுப்பிரமணியன் அறிவிப்பாக 1 கோடி இளைஞர்களின் மாநாட்டு நிதியாக வழங்கப்படும் என்பதை எனக்கு சார்பாக உதயநிதி அவர்கள் உரையாற்ற அழைக்கின்றேன். நம்முடைய இளைஞரணியினுடைய 2வது மாநில மாநாட்டிற்கு உங்களை எல்லாம்
அழைப்பதற்காக தயார்படுத்திக்கிட்ட வகையில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிகுந்த எழுச்சியோடு தர்மபுரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சரும் இந்த மாவட்ட கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக எழுச்சியோடு ஏற்பாடு செய்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பழனியப்பன் அவர்களே, அண்ணன் தனகம் சுப்பிரமணி அவர்களே, தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் மருத்துவர் செந்தில்குமார் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளரும் மாநில விவசாய தொழிலாளர் அணி துணைத் தலைவருமான அண்ணன் திரு இன்பசேகரன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தாமரை செல்வன், அண்ணன் எம்ஜி சேகர் அவர்களே, முன்னாள் நிர்வாகிகளே, முன்னோடிகளே, இங்கு எழுச்சியோடு கூடியிருக்கக்கூடிய இளைஞரணியுடைய தம்பிமார்களே, முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தையும் நன்றியையும் அன்பையும் நான் தெரிவிக்கும் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே உங்களை எல்லாம் சந்தித்து நீங்க எல்லாம் அந்த மாநாட்டுக்கு வர வேண்டும், அந்த மாநாட்டை ஒரு மிகுந்த எழுச்சியான மாநாட்டாக, வெற்றிகரமான மாநாட்டாக நடத்தி முடிக்க வேண்டும், நீங்க எல்லாம் வர வேண்டும் என்று உங்களுக்கு அழைப்பு விடுவதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். ஆனால் உங்களுடைய எழுச்சியும் அன்பையும் வரவேற்பையும் பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்க தேவையே இல்லை. இன்னும் சொல்லணும்னா என்னை விட அந்த மாநாட்டை கலந்துக்கிறதுக்கு நீங்க தான் இன்னும் ஆர்வமா இருக்கீங்க. அதே எழுச்சியோடு நீங்க எல்லாம் டிசம்பர் 17 சேலத்திற்கு வந்து அந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்தி காட்டுவீங்க என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தர்மபுரி மாவட்ட இளைஞர் தம்பிமார்கள் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. இந்த நேரத்தில் இந்த மாநாட்டிற்காக மாவட்ட கழகத்தின் சார்பாக ₹1 கோடி, இளைஞரின் சார்பாக ₹21 லட்சம் மாநாட்டு நிதியாக அளித்ததற்கு இளைஞரின் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநாட்டு நிதி முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் இதே எழுச்சியோட நீங்க அத்தனை பேர் வந்து கலந்துக்கணும். இன்னொரு மிகப்பெரிய பெருமை இந்த மாநாட்டுக்கு என்னன்னா, கலைஞருடைய நூற்றாண்டு, கலைஞர் நூற்றாண்டுல நடைபெறுகின்ற இளைஞரணியினுடைய 2வது மாநில மாநாடு. முதல் மாநில மாநாடு 2007 நெல்லையில் நடைபெற்றுச்சு. இப்போ 2வது மாநில மாநாடு சேலத்தில். பொதுவாக மாநில மாநாடுகள் நடக்கும், தேர்தலுக்கு முன்பு எல்லா இயக்கங்களும் போட்டி போட்டுக் கொண்டு மாநாடு நடத்துவாங்க. ஆனால் அப்படி நடத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா தலைமை கழகமே நடத்தும், மாவட்ட கழகம் நடத்தும். வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்பு 3 மாதங்கள் 4 மாதங்கள் முன்பு ஒரு மாநாட்டை நடத்துவாங்க. ஆனால் இந்த மாநாட்டுக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, கழகத்துடைய இளைஞர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இளைஞரணியின் மீது, இளைஞர் தம்பிமார்கள் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்துறீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காஞ்சிபுரத்துல முதல் செயலர் கூட்டம் நடத்தணும், அண்ணா பிறந்த மாவட்டம் காஞ்சிபுரத்துல தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் செயலர் கூட்டத்தை முடிச்சு நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முடித்துவிட்டு இன்றைக்கு இந்த தர்மபுரி மாவட்டம் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடிச்சுட்டு நேற்று நள்ளிரவு எடுத்துட்டு 9 மணிக்கு வரும்பொழுது மிகப்பெரிய எழுச்சியான வரவேற்பு தர்மபுரி மாவட்டத்தில். அதற்கு இந்த நேரத்தில் மாவட்ட கழக செயலாளருக்கும் வரவேற்பு கொடுத்த அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளுக்கும் கழகத்தின் கழகத்துடைய முன்னோடிகளுக்கும் இளைஞர்களை தம்பிமார்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 37 மாவட்டங்களை முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த செயலர் கூட்டத்தை இந்த தர்மபுரி மாவட்டத்தில் நடத்திட்டு இருக்கோம். தர்மபுரி மாவட்டம் சாதாரண மாவட்டம் கிடையாது. மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகிற
மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற மாவட்டம் தான் இந்த தர்மபுரி மாவட்டம். இந்த தர்மபுரி மாவட்டத்திற்கும் நம்முடைய கழகத்திற்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. பெண்கள் முன்னேற்றத்திற்காக 1989 நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல் முதல இந்தியாவிலே முதல் முதல் மகளிர் சுய உதவி குழு தொடங்கியது இந்த தர்மபுரி மாவட்டம் தான்.